தமிழ்நாட்டோட இப்போதைக்கு சிஎம் யாருன்னு கேட்டால் கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் தமிழ் ராக்கர்ஸை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழில் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அடுத்த நாள் செம கிளாரிட்டியில் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறவங்க தான் தமிழ் ராக்கர்ஸ். ஏற்கனவே இவங்கக்கிட்ட பகச்சிக்கிட்டதுனால சிங்கம் படத்தை லைவில் நாங்கள் விடுவோம் அப்படின்ற அளவுக்குலாம் போனாங்க. இன்றைக்கி அதிரடியாக என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, தமிழ் ராக்கர்ஸோட அட்மினை கைது பண்ணிட்டோம் அப்படின்ற நியூஸ் வந்து ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதை பற்றின ஒரு நியூஸை நம்ம இப்போ பார்க்கலாம். தமிழ் படங்களில் தியேட்டரில் திருட்டுத்தனமாக பதிவு செஞ்சு இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்டதா சொல்லிட்டு தமிழ் கன் அப்படின்ற இணையதளத்தோட உரிமையாளரை இன்னைக்கு சென்னை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. முதல்ல தமிழ் ராக்கர்ஸோட அட்மின் தான் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்ற தகவல் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் வந்துட்டு தமிழ் கன் அப்படின்ற வெப்சைட்டில் தமிழ் படங்களை சட்டவிரோதமாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு. இவரோட பேர் கௌரி சங்கர் அப்படின்னும், இவர் திருப்பத்தூரை சேர்ந்தவர் அப்படின்னும் செய்தி வெளியாகிருக்கு. கௌரி சங்கர் வாக்குமூலம் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தமிழ் ராக்கர்ஸ்லேருந்து வரல, நான் வச்சுருந்த வெப்சைட்டு தமிழ் கன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இவர் அதான் வச்சுருந்தாரா அப்படின்றத போலீஸார் தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் ராக்கர்ஸ்லேருந்து இன்னும் யாருமே மாட்டல. இருந்தாலும் திருட்டு டிவிடிக்கு எதிராக முதல் முதல்ல ஃபைலான கேஸ் இது தான், இது வந்துட்டு எங்களோட முதல் வெற்றி தான், தமிழ் ராக்கர்ஸையும் நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க போலீஸ் துறையினர். அது மட்டும் இல்லாமல் விசாலும் அதே தான் சொல்லியிருக்காரு, இது எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி தான், தமிழ் ராக்கர்ஸ் தான் எங்களோட டார்கெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 14 வந்துட்டு துப்பரிவாளன் அப்படின்ற படம், விஷாலோட படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் பிடிச்சிருவோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியன்றது தெரியல. தமிழ் ராக்கர்ஸ் மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. தமிழ் கன்ஸோட அட்மின் மாட்டினதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இதை தடுக்கிறதுக்கான வழி என்னன்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. கண்டிப்பாக தியேட்டரில் டிக்கெட்டோட விலையை கம்மி பண்ணாலே இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க அப்படின்ற செய்தியும் பரவலாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றின கருத்துக்களையும் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.